டைனமிக் வீடியோஸ் யூடியூப் சேனலுக்கு ஆதரவு தரும் நண்பர்களுக்கு அன்பான வணக்கம். உங்கள் பிரியமான டைனமிக் வீடியோஸ் யூடியூப் சேனலில் இன்று நாம் மூன்று தொழில்கள் மீது விதிக்கப்படும் வரிகள் பற்றி பார்ப்போம். இந்த வீடியோவில் எஜுகேஷன், பேங்க் லோன்ஸ் மற்றும் சினிமா ஆகிய மூன்று தொழில்கள் மீது விதிக்கப்படும் ஜிஎஸ்டி வரிகளை பற்றி பார்ப்போம். எஜுகேஷன் செக்டர் மீதான ஜிஎஸ்டி வரிகளை பற்றி பார்ப்போம். எஜுகேஷன் சர்வீசஸ் தட் இன்க்ளூட்ஸ் கோச்சிங் சென்டர்ஸ், பிரைவேட் டியூஷன் கிளாஸஸ், அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் கிளாஸஸ் மீதான ஜிஎஸ்டி வரி 18%. ஸ்கூல் மற்றும் காலேஜுகளில் உபயோகப்படுத்தப்படும் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், லேப் அவர்டர்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட் ப்ரொக்யூர்ட் ஆர் டிசைன் ஃபார் டெமான்ஸ்ட்ரேஷன் பர்பஸஸ் மீதான ஜிஎஸ்டி 28%. டெக்னிக்கல் எய்ட்ஸ் ஃபார் எஜுகேஷன் தட் இன்க்ளூட்ஸ் பிரெய்லி எஜுகேஷன், ரீஹாபிலேஷன், ஒகேஷனல் ட்ரைனிங் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் மீதான ஜிஎஸ்டி வரி 5%. அடுத்ததாக பேங்க் லோன்ஸ் மீதான ஜிஎஸ்டி வரிகளை பற்றி பார்ப்போம். லோன் ப்ராசஸிங், லோன் ப்ரீபேமெண்ட் சார்ஜஸ் மீதான ஜிஎஸ்டி வரிகள், பர்சனல் லோன், ஹோம் லோன்ஸ் மற்றும் கார் லோன் ஆகிய மூன்று லோன்கள் மீதான ஜிஎஸ்டி வரி 18%. அதே சமயம் பிரின்சிபல் ரீபேமெண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரீபேமெண்ட் அமௌண்ட் மீதான ஜிஎஸ்டி வரி வசூலிக்கப்படாது. அடுத்ததாக சினிமா தொழில்துறை மீது விதிக்கப்படும் ஜிஎஸ்டி வரிகளை பற்றி பார்ப்போம். தயாரிப்பாளர்கள் மீதான ஜிஎஸ்டி வரிகள், தியேட்ரிக்கல் ரைட்ஸ், சேட்டலைட் ரைட்ஸ், சேல் ஆஃப் ரைட்ஸ், மியூசிக் ரைட்ஸ் ஆகிய நான்கு ரைட்ஸ் மீதான ஜிஎஸ்டி வரி 12%. இன் ஃபிலிம் பிளேஸ்மெண்ட், அதாவது ஒரு சினிமா படத்திற்குள்ளே இன்னொரு படத்தின் காட்சிகளோ இல்லை ட்ரைலரோ வைக்கப்படும் என்றால் அதோட ஜிஎஸ்டி வரி 18%. டெலிவிஷன் அதர் கண்டென்ட் ப்ரொடியூசர்ஸ் மீதான ஜிஎஸ்டி வரிகளை பற்றி பார்ப்போம். அவுட்ரைட் சேல் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் ரெவன்யூ மீதான ஜிஎஸ்டி வரி 12%. பிரிண்ட் மீடியா மீதான ஜிஎஸ்டி வரி 5%. ரெண்டிங் ஆஃப் ஹோர்டிங்ஸ், கட் அவுட்கள் வைத்து ஒரு நாடக காட்சியோ இல்லை ஒரு வெப்சீரிஸை விளம்பரம் செய்வது என்றால் அதுக்கு மீதான ஜிஎஸ்டி வரி 28%. ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மீதான ஜிஎஸ்டி வரி 12%. தியேட்டர்ஸ் மீதான ஜிஎஸ்டி வரி 28%. அதாவது நாம் வாங்கும் ஒவ்வொரு சினிமா டிக்கெட்டோட மதிப்பும் 28% ஜிஎஸ்டி வரியில் தான் வருகிறது. 500 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு படத்தோட டிக்கெட் வாங்கி போய் படம் பார்த்தீங்கன்னா அதில் 140 ரூபா ஜிஎஸ்டி வரிக்குள் அடங்கும். டிவி அண்ட் ரேடியோ சேனல்ஸ் மீதான ஜிஎஸ்டி வரி வரிகளை பற்றி பார்ப்போம். லீஸ் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ், ஒரு ப்ரோக்ராமை வாடகைக்காக எடுத்து அது செய்வது என்றால் அதுக்கு மீதான ஜிஎஸ்டி வரி 12%. ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ் மீதான ஜிஎஸ்டி வரி 18%. 100 கோடி ரூபா சம்பளம் வாங்கும் நடிகருக்கும் ஜிஎஸ்டி வரி 18%. வெறும் 100,00,000 ரூபா சம்பளம் வாங்கும் நடிகருக்கும் ஜிஎஸ்டி வரி 18%. அம்யூஸ்மெண்ட் பார்க்ஸ் மீதான ஜிஎஸ்டி வரி 28%. என்டர்டைன்மெண்ட் ஈவெண்ட்ஸ் மீதான ஜிஎஸ்டி வரி 28%. கேபிள் டிவி ஆர் டிடிஹெச் சர்வீசஸ் மீதான ஜிஎஸ்டி வரி 18%. நீங்கள் 140 ரூபாய்க்கு ஒரு டிடிஹெச் சர்வீஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா, அது 80% வந்து வரி வந்து உங்களுக்கு ஜிஎஸ்டியில் போயிடும். அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் தான் ஐபிஎல் மீதான ஜிஎஸ்டி வரியை நீக்கியது நீதிமன்றம். இந்த வீடியோட கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். இன்னும் ஒரு வீடியோ வழியாக உங்களை சந்திப்பேன். அதுவரை நன்றி, வணக்கம்.